வணக்கம் சார் வணக்கம் தம்பி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் நாளுக்கு நாள் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே வராங்க இந்த அறிவிப்புகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடு எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு அது என்ன அழுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ் தேசிய அழுத்தம் வந்து அரசுக்கு வந்து உருவாக்கியிருக்கு இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியில் செயல்படுறதுக்கும் இந்த தமிழ் தேசிய அழுத்தம் ஏற்பட்ட பிறகு அது செயல்படுறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவில் என்னென்ன விடயங்கள் வந்து முன் வச்சிருக்கோ அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இன்றைக்கு வந்து அறிவுப்பொகை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து பனை மரங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பதாக இருக்கட்டும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மரங்களை நடுவோம் அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இப்படியான பிற சிக்கல்களை இது வரைக்கும் அவர்கள் வந்து பேசினதே கிடையாது விவசாயம் அதாவது தனிச்சட்டம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற கட்டாயம்லாம் எதன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புற அழுத்தத்தால் அவர்களுக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஆகவே ரொம்ப கவனமாக இன்றைக்கு தங்களுடைய ஆட்சியை அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவுமே கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை செய்துவிட்டு அந்த நேரத்தில் தன்னை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு அந்த அறிவிப்புகளை எல்லாம் காற்றில் பறக்க விடுவதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நீண்ட நெறிய வரலாறு இருக்குது அதுபோல் மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்புகள் அப்படி இருக்கக்கூடாது அந்த அறிவிப்புகள் அனைத்தும் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் சமீபத்தில் பேசு விஷயம் திராவிட களஞ்சியம் பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு இது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கும் மேலேன்னு தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் அரசு பதில் சொல்லியிருக்காங்க இந்த திராவிட களஞ்சியம் விஷயவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட கிருக்கு பிடிச்சி போய் இருக்கார் அவர் இப்போ தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்து மக்களிடம் வாக்கு கேட்கும்போது அவர் வந்து நான் தமிழன் தமிழர்களே வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சட்டசபையில் இப்போ வந்து அந்த பதவி ஏற்கிற போது சொல்கிறார் ஐ ஆம் பிலாங்கிங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டோக் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதற்கான அவசியம் இல்லவே இல்லை ஆனால் அவர் வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இது வந்து இவ்வளவு வளர்ச்சிகளெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறார் கலைஞர் கருணாநிதி சொல்லாத ஒரு விடயத்தை பேரறிஞர் அண்ணா சொல்லாத ஒரு விடயத்தை எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் சொல்லாத இவர் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்கிறார் அவர் தனக்கு ஒரு ஒரு அடைமொழி வச்சுக்க போது எழுச்சி தமிழர் அப்படின்னு வச்சுக்கிறார் அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த ஆண்டு மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்கிறாரு அவரை வந்து திராவிட சிறுத்தை அப்படிங்கிறார் தொடர்ச்சியாக அதன் அதை ஒட்டி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களை சந்தி பிரித்து எளிமைப்படுத்தி நாங்கள் வந்து சங்க இலக்கிய நூல்கள் நாற்பத்தி ஒரு நூல்களை ஒருங்கிணைத்து திராவிட களஞ்சியம் வெளியிடணும்னு சொல்லி அறிவிப்பு வந்து செய்கிறாங்க ஆக தொடர்ச்சியாக திராவிடம் திராவிடம் திராவிடம்னு இவர்கள் வந்து முன்னிறுத்துவது பேர் ஆபத்துக்கு விட்டுக்கிட்டு போகுது இன்னொரு புறம் தமிழ் தேசிய சிந்தனையை இது கூர்மைப்படுத்தும் தமிழ் தேசிய சிந்தனை கூர்மை அடைவது என்பது இந்துத்துவத்துக்கு நல்லது செய்கிறது மாதிரி ஆயிரும் அதைத்தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்னது திராவிட களஞ்சியம் தமிழ் தமிழ்நாட்டில் திராவிடம்னா என்னென்னு தந்தை பெரியார் வந்து கேட்டபோது சொன்னார் இங்கே வாழுகிற தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்தது இது வந்து திராவிடம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது கூர்மை அடைஞ்சு அடுத்தடுத்து கட்டம் வருகிற போது தமிழம்தான் திரிஞ்சு திராவிடம்னு வந்துச்சுங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவன் ஏன்டா தமிழம் தமிழ் தமிழ்நாடு தமிழ்னு இருக்கும்போது திரிஞ்ச ஒரு வட சொல் நமக்கு எதுக்கு திராவிடம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல் அது எதுக்கு நமக்கு பார்ப்பனர்கள் தெற்கே வாழுகிற பிராமின்களை பஞ்ச திராவிடர்கள் என்றும் வடக்கே வாழுகிற திராவிடர்களை பஞ்ச கவுடர்கள் என்றும் அழைப்பார்கள் வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த திராவிடம் என்கின்ற சொல்லே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற போது நீங்கள் திராவிட களஞ்சியம்னு சொல்லி தமிழ் நூல்களை மட்டும் அதில் என்ன கன்னட நூல் இருக்கு எதை நீங்க திராவிட களஞ்சியம்னு சொல்றீங்க தமிழ் நூல்களை தமிழர்கள் எழுதிய நூல்களை தமிழர்களுடைய அறிவு சொத்தை திருடி அதுக்கு பேர் வந்து நீங்கள் திராவிட களஞ்சியம்னு வைப்பீங்களா ஏன் தமிழ் களஞ்சியம்னு வச்சா என்ன குறைஞ்சு போயிடுமா நான் கேட்குறேன் ஆக இந்த திருட்டு வேலையை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து முன் வைக்கிறோம் திராவிட களஞ்சியம்லாம் இங்கே எதுவும் கிடையாது இருக்கிற நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் அனைத்துமே தமிழ் நூல்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிற தமிழர்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிற நூல்கள் அந்த நூல்களை தொகுத்து நீங்கள் தமிழ் களஞ்சியம் களஞ்சியம் அப்படின்னு அப்படின்னு தான் தான் பேர் வைக்கணுமே ஒழிய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய பெரியாரின் நீங்க செப்டம்பர் பதினேழாம் தேதியை சமூக நீதி நாளாக கொண்டாட போகிறோம் என்கிற அறிவிப்பை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தை வெளியிட்டிருக்காங்க அதே போல திராவிடர் கழகம் திருச்சியில மிக பிரம்மாண்டமாக அமைய போகிற பெரியார் சிலைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க பெரியார் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த மண்ணுல வந்து பெரியார் மட்டும்தான் இங்கே வந்து எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு நினைக்கிற நினப்பு இருக்குது பாருங்கள் அதை முதல்ல நிறுத்துங்க இங்கே வந்து பெரியாரை தாண்டி இங்கே நிறைய வந்து சமூக சீர்திருத்தங்களை முற்போக்கு கருத்துக்களை பேசியவர்கள் நிறையா இருக்காங்க ஐயா வைகுண்டர் இருக்கார் ஐயா வள்ளலார் இருக்கார் அயோத்திதாச பண்டிதர் இருக்கார் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க இது போக எங்களுடைய முன்னோர்கள் திருவள்ளுவர் இருக்கார் தொல்காப்பியர் இருக்கார் இன்னும் எத்தனையோ பேரறிஞர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் இந்த நிலப்பரப்பில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க கபிலனை தாண்டிய பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் இங்கே யாருமே இருந்ததில்லை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் இங்கு பகுத்தறிவு பேசினார் அவர் மட்டும்தான் சமூக நீதி பேசினார் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் முன்னிறுத்துவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத திராவிட சிந்தனையாளர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அதை விட ரொம்ப முக்கியமானது குமரி முனையில் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வச்சுருக்கார் நூற்றி முப்பத்தி மூன்று அடிகளில் அவருக்கு சிலை வைப்பதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு அது என்ன காரணம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரற்பாக்களை கொண்டது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது குரல் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வந்து சிலை வச்சாங்க இப்போ பெரியாருக்கு இவங்க நூற்றி முப்பத்தஞ்சு அடி வைக்கிறதுக்கு அப்படி என்ன வியக்கியானம் இங்கே இருக்குது என்ன விளக்கம் இருக்குது அதை சொல்லு பார்ப்போம் அங்கே இருக்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் சிலைக்கு விட ரெண்டு அடி உயரமாக வைக்கணுங்கிற அப்படிங்கிற சிந்தனை தவிர அதில் வேற என்ன சிறப்பு இருக்குது நான் கேட்குறேன் எதை நீங்கள் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் எதை அடைந்து விட்டீர்கள் சமூக நீதியை நிலைநிறுத்திட்டீங்களா பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டிங்களா சாதி ஒழிப்பை முடிச்சு பண்ணி முடிச்சிட்டிங்களா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சாதியாக இல்லையா எதை செஞ்சு கிழிச்சிங்க நான் கேட்குறேன் பெரியார் ஊர் ஊராக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அஞ்சு ரூபா உன் வீட்டில் வந்து சாப்பிட்றதுன்னா அதுக்கு ஒரு வில எல்லாத்துக்கும் காசு பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி அவர் உருவாக்கிய அந்த சொத்துக்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு என்னவா இருக்குது மக்களை சுரண்டுகிற கொள்ளையடிக்கிற இடங்களாக தானே மாறி வச்சுருக்கீங்க அதோடு நிறுத்திக்கிங்களேன் இப்போ எதுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடிக்கு சிலை எழுப்பி அதில் நூறு கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இந்த நிலப்பரப்பில் வாழுகிற தமிழ் மக்களுக்கு அதனால் ஏதேன்னு பயன் இருக்கா பெரியார் உயிரோடு இருந்தேன்னா அந்த கையில் வச்சுருந்தானே தடிக்கம்பு அதை வச்சு அடித்தே கொண்டு விடுவார் நூறு கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு தனி மனிதனுக்கு சிலை வைப்பதன் மூலமாக எதை நீங்கள் வந்து சாதிக்க போறீங்க அப்போ சிலை வைத்து தொடர்ச்சியாக தமிழ் நிலப்பரப்பில் நீங்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையினுடைய உச்சம் பெரியாரியத்துக்கு எதிரானது பெரியார் சிந்தனைக்கு எதிரானது கோவில் கட்டுறது மாதிரியான ஒரு செயல்பாடு இது ஒரு ஈனத்தனமான ஒரு செயல்பாடுன்னு நான் வந்து கருதுறேன் பெரியாருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் செலவு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுல ஏதோ மிகப்பெரிய ஒரு வருமானம் பார்ப்பதற்கான ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால தான் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது ஐயா ஆகவே இந்த முயற்சியெல்லாம் கைவிடுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க ஊருக்கு ஊர் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஊரில் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்பா ஊருக்கு ஊரு குளம் வெட்ட வேண்டி இருக்கு ஏரிகளை எல்லாம் தூர்வார வார வேண்டியிருக்கு அதுக்கு அந்த நூறு கோடி ரூபாயை பயன்படுத்துங்க தந்தை பெரியாருடைய பெயரை வைங்க அந்த குளத்துக்கு ஏரிக்கு வைக்கிறோம் நாங்கள் அதுதான் ஆக்கப்பூர்வமாக இருக்குமே ஒளிய சும்மா காக்க உட்காந்து பீ பண்ணிட்டு போகிறதுக்கு செல வைக்கிறதை தடுத்து நிறுத்துங்க அது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை பெரியார் உயிரோடு இருந்தால் அப்படித்தான் சொல்லுவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சட்டசபையில் ஈழத்தமிழர்கள் யாரும் அனாதைகள் இல்லை அவர்களுக்கு தொப்புள் கொடி உருவாக நாங்கள் இருக்கோம்னு சட்டசபையில் பேசியிருக்காங்க ஈழத்தமிழர் நலன் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் பேசியிருக்காங்க இந்த அறிவிப்புகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஈழத்தமிழர் நலன் சார்ந்து தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இல்லை ஈழத்தமிழர்கள் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து வந்து மிக மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே வந்து கிடையாது அவர்களுக்கு எந்த நன்மையை யார் செய்தாலும் நாம் வந்து வரவேற்போம் அதுலேயும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் நமக்கு இங்கே உடனடியாக ஈழத்தமிழர்கள் சிக்கலில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சிறப்பு முகாம்களை இழுத்து மூடுவது ஏன் அது குறித்த எந்த அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிடவில்லை இது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சிறப்பு முகாம்களை உருவாக்கியது மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் ஈழத்தமிழர்களை வைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் அடித்து நொறுக்க வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக வேலூர்ல முத முதன்னு சிறப்பு முகாம் என்கிற அந்த முகாமை உருவாக்கியது கலைஞர் அவர்கள் அந்த சிறப்பு முகாம்களுக்கான அவசியம் என்ன இருக்கு நீதிமன்றம் அவர்களை விடுவித்து விட்ட பிறகு அவர்களை சிறப்பு முகாமில் வச்சு கவனிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன இருக்கு நீங்கள் முதல் வேலையாக என்ன செய்திருக்க வேண்டும் ஈழத்தமிழர்கள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கிறது இந்த அரசு என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் இருக்கிற அந்த சிறப்பு முகாமை மூடணும் ஒன்று அடுத்தது ஈழத்தமிழர் மறுவாழ்வு மையம்னா அது ஆல்ரெடி மறுவாழ்வு மையமாக தான் இருக்குது நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க வந்து அகதிகள் முகாம்னு அது மறுவாழ்வு மையமாகத்தான் அது இயங்கி கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த பேரை மாற்றி வைக்கிறதுனால இங்கே எதுவும் வந்து நடந்துராது புரியுதுங்களா அவர்களுடைய வாழ்க்கையில் சூபிச்சம் வந்துடாது அந்த பிள்ளைகள் நாங்கள் கேட்குறோம் முறையாக அவர்கள் மருத்துவம் படிக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இங்கே வந்து இருக்குதா வழக்கறிஞருக்கு படிக்கலாம் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அதற்கான சட்ட திருத்தங்களை எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்களா அதன் பிறகு படித்து முடித்த பிள்ளைகள் எங்கே வேலைக்கு போவாங்க தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை நீங்கள் வந்து வழங்கியிருக்கீங்களா குற்றவாளிகள் போல வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அரசு நிறுவனங்களுக்கு வேலைக்கு வர முடியுமா அவங்க இவையெல்லாம் மாநில அரசினுடைய கட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையே முறையாக செய்யாமல் வெறும் அறிவிப்புகளாக நீங்கள் வந்து செய்கிறது எப்படி வந்து அது சரியாக இருக்கும் யோசிங்க நீங்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை நீங்கள் நிறைவேற்றுங்க அதன் பிறகு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து இருக்கிற மக்களை இங்கே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆஃபர் நிறுவனம் போன்ற ஐயா சந்திரகாசன் போன்றவர்கள் மிக தவறான கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போக நினைக்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் அப்படி வந்து நினைக்கல யாரெல்லாம் சொந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்கள அனுப்பி வைங்க யாரெல்லாம் அச்சுற்று அங்கே போகிறதுக்கு பயந்து உயிர்வு இங்கேருந்து நாங்கள் உயிர் பிழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற வேலையெல்லாம் நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க அதற்கான வேலைகளை செய்யுங்க இப்போ நாம் வந்து தமிழக அரசுக்கு நம்ம வந்து என்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை குறித்த ஒரு முறையான ஒரு ஆய்வை நீங்கள் முன்னெடுத்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை அடைவதற்கு அல்லது அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்து உங்கள் கிட்டே வேண்டுகோள் வைக்கிறோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொடுக்குற அழுத்தத்தின் அடிப்படையில் தான் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி வந்து இது போன்ற நிலைப்பாடுகளை திமுக வந்து எடுக்குது அதை உண்மையாக உணர்வுபூர்வமாக நீங்கள் எடுக்கணும் உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்